சென்னை புழல் அருகே விற்பனைக்காக 1.5 டன் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புத்தகரம் சாலை வழியாக வந்த ஆட்டோ மற்றும் சரக்கு வாகனத்தை போலீசார் சோதனை செய்தனர். அதில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் புத்தகரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 1511 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்தனர். ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக மாற்றுவோம் என வாய் சவடால் விட்ட பொம்மை முதல்வரின் நிர்வாக திறமையின்மையால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது.